நண்பர்கள் அனைவருக்கும் செம்மொழி பயிற்சி மையத்தின் சார்பாக வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்து. இந்த இயல் ஐந்தினுடைய பொருள் அடக்கம் பொருண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி. கல்வி குறித்து செய்யுள்ளாகட்டும், கல்வி குறித்த விரிவானம், கல்வி குறித்து உரைநடை தான் பார்க்க போறோம். அந்த வகையில நமக்கு இப்ப பாடப்பகுதியா கல்வியில் சிறந்த பெண்கள், அதாவது ஒரு பெண் கல்வியின் மூலம் எப்படியெல்லாம் தன்னையும் தன்னை சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பார்வை எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு வில்லுப்பாட்டு அந்த வடிவில் கொடுத்திருப்பாங்க. நான் முதலாவது பார்க்கக்கூடிய பெண் ஆளுமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அந்த பேருக்கு முன்னாடி நான் டாக்டர் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன் அந்த பேரை சொல்றேன் அப்படின்னா, இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவராகவும் சென்னை மாநகராட்சியினுடைய முதல் துணை மேயராகவும் சட்ட மேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் மணி இவங்க தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவரே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார மனச்சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றிய காரணமாக இருந்தவர். அரையாற்றில் 1930 அவ்வை இல்லத்தையும், 1952 52 ஆண்டு புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றையும் நிறுவியுள்ளார். இதை நமக்கு வினாவை எப்படி கேட்கலாம்னா, தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது நாம பார்க்கக்கூடிய ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா, மூவாளூர் ராமாமிர்தம். தமிழகத்தின் முதல் சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றுவதற்கு பெரிதும் துணை நின்றிருக்கிறார். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித் தொகையை இவரின் பெயரிலேயே வழங்குகிறது. அடுத்த பெண் ஆளுமை யார் அப்படின்னு பார்த்தா, பண்டித ரமாபாய். இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். அடுத்த ஆளுமை ஐடா சோபியா ஸ்கேட்டர். இவங்க என்ன இருக்காங்க அப்படின்னா, பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் அனைத்து தடைகளையும் கடந்து தமிழகம் வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் இவங்க செஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சாதனை. அடுத்ததாக 1882 ஹண்டர் கம்ப்யூட்டர், இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி. 1882 இந்த 1882 ஆண்டு என்ன பண்ணது, ஹண்டர் குழுவிலான கல்வி குழு என்ன பண்ணது அப்படின்னா, முதன் முதலாக பெண்களுக்கும் கல்வி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறது. அதற்கப்புறம்தான் இந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்திராய் பூலே ஆகிய இளையர் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள். யார் அப்படின்னா, மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஜோதிராவ் பூலேவும் சாவித்திரிபாய் பூலேவும். இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக அடுத்த ஆளுமை யார் அப்படின்னு பார்த்தா, சாவித்திரிபாய் பூலே. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெண் ஆசிரியர்களுக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்னா, இந்த சாவித்திரிபாய் பூலே தான். நாட்டின், இந்திய நாட்டினுடைய முதல் பெண் ஆசிரியரும் பெருமைக்குரியவர் இவர். அடுத்த ஆளுமை நம் அனைவருக்கும் தெரிந்த மலாலா. பெண்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்ட காலத்தில் குதிக்கும் பொழுது மலாலாவுக்கு வெறும் 12 வயதுதான். அந்த சிறிய வயதிலேயே ஒரு தொலைநோக்கு பார்வையும் ஒரு போராட்டங்களும் நிறைந்த பெண்ணாக இன்று பார்க்கப்படுவது யார் அப்படின்னா, சிறுமி மலாலா அவர்கள். அடுத்து 2014 ஆண்டில் நோபல் பரிசு வாங்கிய பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா, கைலாஸ் சத்யார்த்தி அப்படிங்கிறவங்க. இது ஜிகேல இவரை கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 2014 ஆண்டில் நோபல் பரிசு வாங்கியவர் யார் அப்படின்னா, கைலாஸ் சத்யார்த்தி. சரி, எதற்காக அவருக்கு அந்த பரிசு வழங்கப்படுகிறது அப்படின்னா, குழந்தையை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி இதுவரையில் 80,000 குழந்தைகளுக்கு கல்வியை அளித்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காக இவருக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. சரி, பெண் கல்வி குறித்து என்னென்ன திட்டம்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் யாருக்காக அப்படின்னா, பள்ளி படிப்பை முடித்து பட்ட மேற்படிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பெயர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அடுத்து சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது இந்த திட்டம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார். யார் இந்த நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னா,
மறைமலை அடிகள், தனித்தமிழ் தந்தைன்னு சொல்றோம் இல்லையா, அவர்களுடைய மகள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, தந்தையை போலவே தமிழ் மீது அளவற்றப்பட்டு தனித்தமிழ் நிறைய கையாண்டிருக்கிறாங்க. இவருக்கு தனித்தமிழ் கட்டுரைகள், வடசொல் தமிழ் சொல் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தால் பாராட்டிய மூவர் மூலையான நூல்களை எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அடுத்து நாம் இந்த கல்வி குழு பார்த்து ஞாபகம் இருக்குங்களா, இந்த கல்வி குழு 1889 ஹண்டர் கல்வி குழு. அது போலவே 1964 கோத்தாரி கல்வி குழு, ரொம்ப முக்கியம், 1964 கோத்தாரி கல்வி குழு ஒரு பரிந்துரை வைக்கிறது. என்ன பரிந்துரை அப்படின்னா, அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை பெறுதல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை முன்னிறுத்துகிறது. அடுத்ததாக சாரதா சட்டம், பெண் முன்னேற்றத்திற்கு தடைக்கெல்லாம் இருக்கக்கூடியது என்னன்னா, இந்த பாலியல் திருமணம் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை திருமணம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த உலகத்தை காண முடியல அப்படிங்கிறதுக்காகவே பெண் கல்வியை மேலும் ஊக்குவிப்பதற்காக குழந்தை திருமண தடை சட்டத்தை உருவாக்கி 1929 அதை நடைமுறைப்படுத்துறாங்க. எப்ப அப்படின்னா, 1929 இந்த சாரதா சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்பையார், தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளும் சிறந்து விளங்கி திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொருள், அதாவது சொற்பொழிவு, பல கூட்டங்களிலும் இலக்கிய மேடைகளில் பேசியிருக்கிறாங்க. ராணிவேரி கல்லூரியினுடைய அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். அவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா, சூரியன், பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களையும் எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடப்பகுதியில வினாக்கள் குறித்து இது மட்டும்தான் வரும். அடுத்து நம்ம பார்க்க போற செய்யும் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு. அது என்ன குடும்ப விளக்கு, ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே விளக்காய் ஒளிரும். அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு பெண் கல்வி கற்றுக்கிட்டா அவளுக்கு மட்டும் அது பயன்படாது, அவளை சார்ந்தவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த நூலுக்கு அவர் என்ன பெயர் வச்சிருக்கிறாருன்னா, குடும்ப விளக்கு அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சில முக்கிய அடிகளை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். கல்வி இல்லாத பெண்கள், களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியுடைய பெண்கள் திருந்திய கலனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நகுலவே நான். அதாவது கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம், ஒரு பெண்ணுக்கு கல்வி அறிவு இல்லைன்னா அவள் வெறும் கலர் நிலம் தான், அந்த இடத்தில் எந்த ஒரு விளைபொருளும் விளையாது. அதுவே கல்வியுடைய பெண்கள் திருந்திய கலனியா, அது என்ன திருந்திய கலனி, விவசாயத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தப்பட்ட மண் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திருந்திய மண்ணில் எவ்வளவு விளைச்சல் வரும், அது எவ்வளவு பேர் பயன்படும், அதை போலவே ஒரு பெண் கல்வி கற்றால் அவள் மட்டும் இல்லாமல் அவள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு முதல் பாடல சொல்றாரு. அடுத்து எந்தெந்த வேலையெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு மரபோட ஒரு தட்டெடுத்து வச்சிருக்கிறோமோ அதை உடைக்க சொல்றாரு பாருங்க. வானூர்தி செலுத்தல், வையமாக்கடல் முழுதும் அளத்தல், ஆளென எச்சையிடும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இந்த வேலையை ஆண்கள் தான் செய்யணும், இந்த சமைக்கிற வேலையை அது பெண்கள் தான் செய்யணும், ஒரு வரையறை வச்சிருக்க பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது, இந்த வேலை அனைவருக்கும் பொதுதான். இப்ப விமானம் இயக்குவது முதல் விண்வெளி வரைக்கும் யார் வந்துட்டாங்க, பெண் வந்துட்டா அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து பாருங்க, நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அடுத்து இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை போலும் செய்து இன்னொரு மலர் கையாலும் ஏற்றுக, கல்வி இல்லா முன்னாளை வாழ்வில் என்னும் மின்னான் என்றே உரைப்பேன். ஒரு பெண்ணுக்கு கல்வி இல்லைன்னா அவளுடைய வாழ்வு செழிக்காது, அவளை சார்ந்தவர்களுக்கும் அது பயனளிக்காது. அது மட்டுமல்ல, சமைப்பதும் வீட்டு வேலை சமைப்பின்றி செய்வதும் பெண்கள் சமைக்கலாம் என்று கூற சரியில்லை. சமைக்கிறது வீட்டு வேலை செய்யறதெல்லாம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதான், அது இருவருக்கும் பொதுவானது. ஆடவர் அதாவது ஆண்களும் அப்பணி ஏற்கும் என்றென்றால், ஆண்களும் எப்பயுமே சரிசமமோ நம்முடைய வழிநேயத்தை செய்யறாங்களோ அதுவே உன்னால் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, உணவினை ஆட்கள் மக்களுக்கு உயிராக்கள் என்றும், வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாழ் படையினால் காண்பதன்று, தனலினை அடுப்பினை இட்டு தாலியில் சுவையை இட்டு அணிந்துட்டார் உள்ளத்து அன்பிக்க உணவால் வாழ்வோம் அப்படின்னு சொல்றார். உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றவா, அப்ப வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ விரிவலாலோ அமைவது கிடையாது, அது பரிமாறினுடைய ஒரு அன்பின்
வெளிப்பாடு. அடுத்த பாடல், சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை. வீட்டு வேலை செய்வது அப்படிங்கிறது பெண்கள் நிச்சயம் செய்யக்கூடிய ஒரு வேலை. அது என்ன சொல்றாரு பாருங்க, என்றும் சமைத்தொழில் தொழிலோ நல்ல தாய்மார்க்கையை தக்கது என்றும் தமிழ் திரு தமிழ் திரு நாடு தண்ணில் இருக்கும் ஒரு சட்டம் நல்ல இணைப்பூர்வை நீக்க வேண்டிய பெண் கல்வி வேண்டும் யாருக்கு. சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க இயலாத ஒரு பணி. அப்பணியை தாய்மார்களுக்கே உரியது என்று எப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து நாம் அந்த வழக்கத்தை மாற்றுகிறோமோ அப்பொழுதே பெண்களுக்கு கல்வி கிடைக்கும் அப்படின்னு பெண் கல்வி குறித்து பாரதிதாசனுடைய ஒரு அழகான ஒரு புது கவிதை. இந்த கவிதையில சொல்லும் பொருளம் அப்படிங்கிற பகுதி எடுத்துக்கிட்டோம்னா கலர் நிலம், அதாவது பண்படுத்தாத நிலம் அப்படின்னு சொல்றாரு. நடுவிழல் அப்படின்னா சொல்லல் அப்படிங்கிறாரு. வையம்னா நமக்கு தெரியும் உலகம். மாக்கடல் அப்படின்னா மா அப்படின்னா இங்க பெரிய அப்படிங்கிற குரல் பாக்குறப்ப பெரிய கடல் அப்படின்னு அர்த்தம். இயற்றுக அப்படின்னா செய்க, மின்னாலை மின்னலை போன்ற பெண்ணே அப்படின்னா அப்படின்னு சொல்றாரு. தணல் அதாவது தன்னகரம் மூணு சொல்லினு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தணல் அப்படின்னா நெருப்பு அப்படிங்கிற ஒரு பொருள். இதை கூட வினாக கேட்கலாம். அடுத்து தாலி அப்படின்னா சமைக்கும் கலன், தாலி அப்படின்னா சமைக்கும் கலன். அனைத்து அப்படின்னா அருகினில் அப்படிங்கிற ஒரு பொருள். தவிர்க்க உணா அப்படின்னா தவிர்க்க இயலாது அப்படிங்கிற ஒரு பொருள். யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அப்படிங்கிற பொருள். அவ்வளவு இந்த பாடப்பகுதியில வினாக்கள் குறித்த பகுதி இது மட்டும்தான். அடுத்து பாரதிதாசன் குறித்த ஒரு சின்ன ஒரு நூல் குறிப்பு. குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைத்துள்ளதை உணர்கிறது. கல்வி பெற்ற பெண்களுக்கு குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை தன் கல்வியின் மூலம் காட்டுகிறார். பெண்ணுக்கு கல்வி தேவை என்பதை முதன்மைப்படுத்தி கூறுகிறார். சரி, பாரதிதாசனுடைய பெயர் கனக சுப்பிரத்தினம். இவர் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவருடைய படைப்புகள் முக்கியமானது பாண்டியன் பரிசு, அலையின் சிரிப்பு, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழக்கம் உள்ளிட்டவை இவருடைய முக்கிய படைப்புகளாகும். இவர் இவற்றைய கவிதைகள் அனைத்துமே பாவேந்தர் பாரதிதாசன் என்னும் கவிதையில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவரது பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியிலிருந்து நிச்சயம் வினாக்கள் கேட்கப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், பார்த்துக்கங்க. இப்ப நாம் அடுத்து பார்க்கக்கூடிய செய்யும் சிறுவந்த மூலம் நீதி நூல்களின் முதன்மையானது சிறுவஞ்ச மூலம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசான். நூல் குறித்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து அறநூல்கள் அதாவது நீதி நூல்கள் தோன்றின. அவை பதினெண் கீழ்கணக்கு. பதினெண் மேற்கணக்குங்கிறது சங்க இலக்கியம், பதினெண் கீழ்கணக்குங்கிறது அற இலக்கியம் இல்லையா, அதான் தொகுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்றுதான் சிறுவஞ்ச மூலம். இது ஏன் சிறுவஞ்ச மூலம் பெயர் காரணம் வந்ததுன்னா, பஞ்சம்னா அஞ்சு, மூலம்னா வேறு, சிறுன சிறிய. அப்ப சிறிய ஐந்து வேர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் அடிப்படையில் தான் இதற்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த அஞ்சு வேர் என்னென்ன அப்படின்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுகுனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த ஐந்து வேர்களும் எப்படி உடலுக்கு நன்மை தருகிறதோ அதே போல இந்த சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படும் கருத்துக்கள் மனதை தூய்மைப்படுத்தும், மனதை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் இதுக்கு இந்த பெயர் வைத்திருக்கிறார்கள். இவருடைய ஆசிரியர் காரியாசான். இவருடைய தந்தை மதுரை தமிழாசிரியர் மகனார் மாக்காயனார் மாணாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயராக இருக்கலாம். மா காரியாசன் என்று பாயிறச்சியில் இவரை சிறப்பித்து கூறுகிறது. இதுல இது நிச்சயம் வினவாக கேட்கலாம். அதே மாதிரி அந்த ஐந்து வேர்கள் திரும்ப சொல்லிய நம்புறேன், அதை வினவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டங்கத்திரி, சிறுவழுகுனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த அஞ்சும் எளிதில் மனப்பாடம் வச்சுங்க. நமக்கு இந்த பாடப்பகுதியில் என்ன பாடம் கொடுத்துருக்காங்கன்னா, பூவாது காய்க்கும் மரம் முளை. அது எப்படி பூவாமல் காய்க்கும்? ஒரு சில மரங்கள் எப்படி இருக்கும்னா பூவே வராது, ஆனா காய் காய்ச்சிடும். சரி, நன்று என்பார் மூவாவது மூத்தவர், நூல்வல்லார் தாவா விதையாமை நாறுவித்தே உள, விதைக்காமல் தானாகவே முட்டி மோதி முளைக்கின்ற விதையும் உள்ளது, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மேதை என்பவன்
பிறர் சொல்வதற்கு முன்பாகவே அந்த செயலை கற்று தேர்ந்து அறிந்திருப்பாள். பூக்காமலே சில மலங்கள் காய்ப்பதுண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு வந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தரோடு வைத்து என்ன தக்கவரே, பாத்தி அமைத்து விதை விதைத்து விதைக்காமல் முட்டி மோதி விதைக்கின்ற விதைகளிலே சிறந்த விதை தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையர் என்ன சொல்லுவாங்களாம், பிறர் உணர்த்தாமல் எதையுமே தாமே உணர்ந்து கொள்ளும் அறிவை உடையவர். அப்ப அவருக்கு அந்த அறிவு எங்கிருந்து கிடைக்குது, கல்வி. ஆகவே மனிதனுக்கு எது முக்கியம், கல்வி அப்படிங்கிற செயலை சொல்றாங்க. இந்த சொல்லும் பொருள்ல முருவாது அப்படின்னா முதுமை அடையாமல் அப்படின்னு அர்த்தம். நாறுவ அப்படின்னா முளைத்தல், தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் அப்படிங்கிற சொல்லும் பொழுது இந்த பகுதியில் இது மட்டும்தான் இதாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப கூடுதல் தகவல்களாக ஒரு கல்வி மனிதனை என்னதான் வயது சிறியதாக இருந்தாலும் உயர்நிலையோடு வைத்து பார்க்கப்படும் சொல்லுது இல்லையா, அப்படி ஒரு சில ஆளுநர்கள் அங்கே கொடுத்திருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் வயது சிறியவராக இருந்தாலுமே அவர்களை உயர்ந்தவர்களோடு வைத்து பார்த்திருக்கிறோமா, நாம 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நடத்தும் ஆற்றல் பெற்றவர்கள் யாருன்னா வள்ளலார். 10 வயது தான், ஆனால் அவருக்கு எந்த ஆற்றல் வந்திருக்குது, சொற்பொழிவு நடத்தும் ஆற்றல் கல்வியின் மூலம். அடுத்ததாக பாரதியார், 16வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதியிலும் பட்டம் பெற்றவர். வயதில் இளையவர் கல்வி அறிவால் மூத்தோரோடு வைத்து பார்க்கப்படுகிறார். அதற்காக சொல்றாங்க 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. வெறும் 16 வயதே உடைய போர்த்தலை அலெக்சாண்டர் தன் தந்தையினுடைய போர்ப்படையில் தளபதியாகிறார். 17 வயதில் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா கலீலியோ. எதற்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, இது வயது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது, அந்த வயதில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி அறிவு இருக்கு பாருங்க, அதனுடைய மேன்மைக்காக இந்த சில கூடுதல் தகவல் சொல்றாங்க. இந்த பகுதியில வினாக்கள் எவ்வளவுதான் வரும். அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய பாடம் விஞ்ஞானம் என்னன்னா, வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. புத்தக சாலை தான் ஒண்ணுமே இல்லை, நூலகம். இந்த தொலைப்பாடுகளை தலைப்பு இது கதையை சொல்லுங்க பாருங்க. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை, அதாவது அனைவரும் கட்டாயம் வீட்டில் ஒரு நூலகம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நமக்கு இந்த பாடப்பகுதியில் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்னும் பகுதி பேரறிஞர் அண்ணாவினுடைய வானொலியில் அவர் உரையாற்றிய தொகுப்பில் இருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து நமக்கு உழைக்கிறதுக்காக நூலகம் குறித்தும் அவருடைய பயன்பாடும் குறித்தும் அண்ணா பேசிய ஒரு சிறு தொகுப்பு தான் இது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்சா, இது முக்கியமான ஒரு வினவா இருக்கும், தென்னகத்து பெர்னாட்சா என்று அனைவரும் அன்புடன் அழைத்தனர். இவருடைய படைப்புகள் பாருங்க, சிவாஜி என்ற இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்பவொடி வரை பல படைப்புகள் தந்தவர். அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாகவும் வெற்றி பெற்றிருக்கின்றன. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன்முதலில் பரப்பியவர் யாருன்னா அண்ணாதான். 1935 சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஒருவரும் பணியாற்றி இருக்கிறார். ஹோம் ரூல், ஹேம்லண்ட், தம் நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களை நடத்தியிருக்கிறார். குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறார். இவர் முதலமைச்சராக பணியாற்றிய பொழுது முக்கியமாக இருமொழி சட்டத்தை உருவாக்கியுள்ளார். இது மிகவும் ஒரு முக்கியமானது. அடுத்ததாக சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட பெயரை தமிழ்நாடு என்று நம் மாநிலத்தை மாற்றியவர். முதலில் சென்னை மாகாணம் தான் இருந்தது, அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் யார் என்றால் அண்ணா. இது இவருடைய அரசியல் வரலாற்றிலும் வாழ்க்கை வரலாற்றிலும் ஒரு மிக முக்கிய மைல்கல். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நூலகம் குறித்து பேசுறப்ப நமக்கு ஒரு சில புகழ்பெற்ற பொன்மொழிகளை கொடுக்கிறார். அவருடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள் எது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, கத்தியை தீட்டாது முத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் உள்ள கூர் ஆணியை கூர் கத்தி போன்றது, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். இதுல ஏதாவது ஒரு கூற்றை கொடுத்து இதை கூறியவர் யாருன்னு கேட்கலாம். சட்டம் ஒருகிறார், அதில் வக்கீலின் வாதம் விளக்குன்னு சொல்றது. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி இழுக்கும் தன்மான இலக்கியங்களே தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி பெரும் மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை, நல்ல வரலாறுகளை படித்தால்
இளம்பள்ளத்தில் புது முறுக்கு ஒரு தெம்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் யார் அப்படின்னு கூட வினாவா கேட்கலாம். அடுத்ததாக இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் நீட்டி முனைகள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் போன்ற புன்வெளிகளை அறிஞர் அண்ணாகத்தான் முன்மொழிந்திருக்கிறார். இதை ஏதாவது ஒரு கொடுத்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக அண்ணாவினுடைய நூற்றாண்டை கொண்டாடுவது விதமாக 2010 அண்ணாவின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுமாக 2010 தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு உலகத்தை உருவாக்கியுள்ளது. அதே போலவே 2009 நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவருடைய உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. நாணயம் வெளியிட்டது 2008, அதற்கு அடுத்த வருடமே பொது நூற்றாண்டு உலகம் உருவாக்கியது 2010. இதை எளிதில் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அடுத்து நூலகம் குறித்த ஒரு கூடுதல் தகவல்கள். ஆசியாவிலேயே மிக பழமையானது, ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான நூலகம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது ஒரு வினா. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. அது உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இது சென்னை எழும்பூர்ல இருக்கு. அடுத்ததாக இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரத்தில் உள்ள நடுவன் நூலகம். அடுத்ததாக கொல்கத்தாவில் உள்ள 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இது ஒரு ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கின்றது. சரி, ஒட்டுமொத்த உலகிற்கே பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது எது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்கின்ற நூலகம் தான் உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் ஆகும். அடுத்ததாக வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு கொடுக்கப்பட வேண்டும். உணவு உடை உலகிற்கு பிறகு நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நூலகம் என்றவர் அறிஞர் அண்ணா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களை சொன்னவர் நதி. அதே போல சீர்காழி ரா ரங்கநாதன், சீர்காழி ரா அரங்கநாதன் அவரின் பிறந்த நாளைத்தான் 9 தேசிய நூலக நாளாக நாம் கொண்டாடுகிறோம். நண்பர்களே, இந்த காலொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நிறைகளை நண்பர்களிடமும் குறைகளை எங்களிடமும் சொல்லுங்க. நன்றி.